வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றது தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெட்ரிக் முறை அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1790. மெட்ரிக் முறை அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1790. இந்த மெட்ரிக் முறை அலகுகளை உருவாக்கினவங்க யாருன்னா, பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தான் மெட்ரிக் முறை அலகுகளை உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டர். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் யாரு? ஆரியபட்டர். பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா, ஆரியபட்டர். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கை சிறுத்தை. தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. சிறுத்தை வந்து மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். பருப்பொருளின் 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீன். பருப்பொருளின் 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீன். பருப்பொருள் 5 நிலைகள் படிச்சிருப்போம் நம்ம, திட, திரவ, வாயு, 4வது நிலை பிளாஸ்மா, 5வது நிலை போஸ் ஐன்ஸ்டீன். இந்த போஸ் ஐன்ஸ்டீன் நிலை வந்து 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. தூய நிலையில் உள்ள தங்கம் எத்தனை கேரட்? 24 கேரட். தூய நிலையில் உள்ள தங்கம் 24 கேரட். தங்கத்தின் தூய்மையை அளக்க பயன்படும் கருவி கேரட். கேரட் என்று தங்கத்தின் தூய்மையை அளக்க பயன்படும் கருவி. வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை சலித்தல். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை சலித்தல். மாவெல்லாம் ஜலிப்பாங்கள, அதான் வந்து சலித்தல் முறை. அதில் வந்து வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை பிரிச்சிருவாங்க. மனித உடல் எடையில் இரத்தத்தின் சதவீதம் 7-8%. மனித உடல் எடையில் இரத்தத்தின் சதவீதம் 7-8% இருக்கும். மனிதனோட உடல் எடையில் ரத்தம் வந்து 7-8% இருக்கும். மனித உடலில் எவ்வளோ ரத்தம் இருக்கும்னா, ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 5-6 லிட்டர் ரத்தமும், பெண்களில் 4-5 லிட்டர் ரத்தமும் இருக்கும். நன்கு வளர்ச்சியடைந்த விக்டோரியா அமோசானிக்கா தாவர இலையின் எடை 45 கிலோகிராம். நன்கு வளர்ச்சியடைந்த விக்டோரியா அமோசானிக்கா தாவரத்தின் இலை 45 கிலோகிராம். இந்த தாவரம் வந்து 3 மீட்டர் விட்டம் வரை வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாவரத்தோட ஒரு மனிதனை தாங்குற அளவுக்கு இந்த இலையோட அமைப்பு இருக்கும். இந்தியாவின் மிக நீளமான நதியின் நீளம் 2525 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி இது கங்கை. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. அதோட நீளம் தான் 2525 கிலோமீட்டர். உலகின் மிக நீளமான நதினா நைல் நதி. நைல் நதியோட நீளம் 6650 கிலோமீட்டர். உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கும் காடு அமேசான் காடு. உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கும் காடு அமேசான் காடு. அதாவது அமேசான் காட்டில் இருந்தால் உலகிற்கு தேவையான பாதி அளவு ஆக்சிஜன் பெறப்படுகிறது. உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கும் காடு அமேசான் காடு. அமேசான் காடு எங்கே இருக்குன்னா, தென் அமெரிக்காவில் இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். தார் பாலைவனம் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. உலக வாழிடல் நாள் அக்டோபர் முதல் திங்கக்கிழமை. உலக வாழிடல் நாள் அக்டோபர் முதல் திங்கக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம் மூங்கில். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம் மூங்கில். ஜிராங் பறவைகள் பூங்கா எங்கு உள்ளது? சிங்கப்பூரில் இருக்கு. ஜிராங் பறவைகள் பூங்கா எங்கு உள்ளது? சிங்கப்பூரில் இருக்கு. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா, பென்குயின்கள் ஒரு பெரிய கண்ணாடி தொட்டில அல்லது கண்ணாடி கூண்டில் பனிக்கட்டியெல்லாம் போட்டு அதில் பாதுகாக்கப்படுகிறது. பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம். பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம். அதிக புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸில் தான் அதிக அளவு புரதம் இருக்குது. முருங்கை இலை இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. முருங்கை இலை இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு இது சீனா. இதே வந்து முருங்கை இலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடுனா இந்தியா. முருங்கை இலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா.
இந்தியாவில் வந்து மொத்தம் 80% முருங்கைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. இறக்குமதியில் முதலிடம் சீனா. விட்டமின் சி எதில் அதிகம் காணப்படுகிறது? நெல்லிக்கனி. விட்டமின் சி எதில் அதிகம் காணப்படுகிறதுனா நெல்லிக்கனியில் தான் அதிகமாக இருக்கும் விட்டமின் சி. குழந்தைகள் உடல் பருமன் அதிகம் உள்ள நாடுகளில் முதலிடம் சீனா. குழந்தைகள் உடல் பருமன் அதிகம் உள்ள நாடுகளில் முதலிடம் சீனா. சீனாவில் தான் வந்து குழந்தைகளோட உடல் பருமன் அதிகமாக காணப்படுகிறது. இந்த குழந்தைகள் உடல் பருமன் அதிகம் உள்ள நாடுகளில் இரண்டாம் இடம்னு கேட்டால் இந்தியா. இந்தியாவின் இடம் இரண்டு, முதலிடம் சீனா, இரண்டாவது இடம் இந்தியா. நமது உடலின் எந்த பகுதியில் அதிக அளவு நீர் உள்ளது? மூளையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதி. நமது உடலின் எந்த பகுதியில் அதிக அளவு நீர் உள்ளது? மூளையில் உள்ள சாம்பல் நிறப்பகுதி. இந்த சாம்பல் நிறப்பகுதியில் மொத்தம் நீர் வந்து 85% இருக்கும். நமது உடலில் நீரின் சதவீதம் எவ்வளோன்னா 70%. உலகின் முதல் கணினி நிரலர் அகஸ்டாடா லவ்லேஸ். உலகின் முதல் கணினி நிரலர் அகஸ்டாடா லவ்லேஸ். இது கணினியின் தந்தைன்னு கேட்டால் சார்லஸ் பாப்பேஜ். தைமஸ் சுரப்பின் இருப்பிடம் மார்புக்கூடு. தைமஸ் சுரப்பி எங்கே இருக்கும்? மார்புக்கூடு பகுதியில் தான் இருக்கும். இது பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பின்னு பார்த்தீங்கன்னா மூளையோட அடிப்பகுதியில் இருக்கும். கழுத்தில் வந்து தைராய்டு சுரப்பி இருக்கும். மார்புக்கூடில் தைமஸ் சுரப்பி, வயிற்றில் கணை சுரப்பி இருக்கும். சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் அட்ரினல் சுரப்பி இருக்கும். அது கீழே இடுப்பு குழிக்குள்ள இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். ஓய்வு நிலையில் மனிதனின் சராசரி நாடி துடிப்பு 72 முதல் 80. ஓய்வு நிலையில் மனிதனின் சராசரி நாடி துடிப்பு 72 முதல் 80. எந்த செயலின் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம்? கொட்டாவி விடுதல். கொட்டாவி விடுதல் மூலம்தான் நம்ம அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். நமது உடலில் எத்தனை வகை இரத்த குழாய்கள் உள்ளது? 3 வகை. நமது உடலில் எத்தனை வகை இரத்த குழாய்கள் உள்ளதுன்னா 3 வகை. 3 வகையான இரத்த குழாய்கள் என்னென்னா தமனி, சிரை, தந்துகி. நமது உடலின் மிகச்சிறிய எலும்பின் நீளம் 2.8 மில்லிமீட்டர். நமது உடலின் மிகச்சிறிய எலும்பு, மிகச்சிறிய எலும்பு எது? ஸ்டேப்ஸ் எலும்பு, அதாவது அங்கவடி எலும்பு. காது, காதில் இருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு தான் மிகச்சிறிய எலும்புன்னு சொல்லுவாங்க. அதோட நீளம் 2.8 மில்லிமீட்டர். இது நமது உடலின் மிகப்பெரிய எலும்புனா பீமர் எலும்பு, அதாவது தொடையெலும்பு. செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். செல்லு அதுக்கு தேவையான உணவையும் நீரையும் எதில் சேமித்து வைக்கும்னா நுண்குமிழ்களை தான் சேமித்து வைக்கும். இது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் கேட்டால் உட்கரு. செல்லின் ஆற்றல் நிலையம் கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் புறத்து தொழிற்சாலையும் கேட்டால் ரிபோசோம். நெருப்பு கோழி முட்டையின் விட்டம் 170 மில்லிமீட்டர். நெருப்பு கோழி முட்டையின் விட்டம் 170 மில்லிமீட்டர். செல் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1665. செல் என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு 1665. பயன்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தான் 1665 பயன்படுத்திப்பார். செல்லை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். அதே 1665 தான். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் 78%. காற்றில் நைட்ரஜன் எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 78% இருக்கும். வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் சதவீதம் 21%. வளிமண்டலத்தில் ஆக்சிஜனின் சதவீதம் 21%. நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றும் முறை ஆவி சுருங்குதல். நீராவி இருக்குல்ல, நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றும் முறை ஆவி சுருங்குதல். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் ஈல் மீன். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் ஈல் மீன். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி அம்மீட்டர். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். பார்த்தோம்னா ஈல் மீன், ஈல் மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் ஈல் மீன். இந்த ஈல் மீன் என்ன பண்ணுன்னா மின்னலைகளை வெளிப்படுத்தும். தன்னை யாராவது பிடிக்க வராங்க, தன்னை ஏதாவது ஒரு பொருள் தாக்க வருது அப்படின்னா மின்னலைகளை வெளிப்படுத்தும். அதில் மின்னலைகளை வெளிப்படுத்தி அதிலிருந்து தப்பிச்சிடும். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை அளவிடப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா கண்டம். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை அளவிடப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா கண்டம். அது எந்த அளவுனா -89 டிகிரி, தோராயமாக
அளவிடப்பட்டிருக்கு. -89 டிகிரி அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அண்டார்டிகா கண்டம் வந்து ஒரு முழுவதும் பனி சூழப்பட்ட கண்டம், அங்கே மனிதர்களால் தகுதி இல்லாத கண்டம் அண்டார்டிகா கண்டம். மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்தை மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் எதிலிருந்து உருவாக்கியுள்ளது? பாலக்கீரை. மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்தை மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எதிலிருந்து உருவாக்கியுள்ளது? பாலக்கீரை. அதாவது அனைத்து வயதினருக்கும் வரக்கூடிய நோய் தான் இந்த மூட்டு முடக்குவாதம். இதுக்கான மருந்தை மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எதிலிருந்து உருவாக்கியிருக்காங்கன்னா பாலக்கீரையிலிருந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் மாநிலங்களின் எண்ணிக்கை 7. இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் மாநிலங்களின் எண்ணிக்கை 7. சணல் வந்து இந்தியாவில் 7 மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. அதிகமாக எங்கன்னா மேற்கு வங்காளத்தில், மேற்கு வங்காளம், குஜராத், மகாராஷ்டிரா போன்ற 7 மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம்னா எதுன்னா மேற்கு வங்காளம். இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதலிடம் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் தான் 80% சணல் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக உணவு தினம் எப்போ? அக்டோபர் 16. இந்தியா நாளொன்றுக்கு எத்தனை கிலோகிராம் திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா 532 மில்லியன். இந்தியா நாளொன்றுக்கு எத்தனை கிலோகிராம் திடக்கழிவுகளை உற்பத்தி செய்கிறதுன்னா 532 மில்லியன் திடக்கழிவுகளை இந்தியா ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யுது. திடக்கழிவு மேலாண்மையில் 3R எனப்படுவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். திடக்கழிவு மேலாண்மையில் 3R எனப்படுவது ரெடியூஸ், ரிஃப்யூ, ரீயூஸ், ரீசைக்கிள். அதாவது குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். உயிரினச்சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் மக்காத கழிவுகள். உயிரினச்சிதைவுக்கு உள்ளாகாத கழிவுகள் எது? மக்காத கழிவுகள். உயிரினச்சிதைவுக்கு உள்ளாகும் கழிவுகள் கேட்டால் மக்கும் கழிவுகள். எலும்பு முறிவை சரி செய்ய பயன்படுவது பாரிஸ் சாந்து. எலும்பு முறிவை சரி செய்ய, அதாவது உடைந்த எலும்பை ஒட்ட வைக்க பயன்படுவது பாரிஸ் சாந்து. ஜிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். ஜிப்சத்தின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1824. சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1824. சிமெண்டை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஆஸ்பிடின். சிமெண்டை கண்டுபிடித்தவர் வில்லியம் ஆஸ்பிடின். இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இங்கிலாந்து நாட்டில் தான் இந்த சிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. உழவனின் நண்பன் மண்புழு. உழவனின் நண்பன் மண்புழு. வெங்காயத்தில் உள்ள கண்களில் நீர் வர காரணமான வேதிப்பொருள் புரோப்பேன் தயால் ஆக்சைடு. வெங்காயத்தில் உள்ள கண்களில் நீர் வர காரணமான வேதிப்பொருள் புரோப்பேன் தயால் ஆக்சைடு. இந்த புரோப்பேன் தயால் ஆக்சைடு தான் வெங்காயத்தில் இருக்கும். வெங்காயத்தை நம்ம கட் பண்ணும்போது இந்த புரோப்பேன் தயால் ஆக்சைடு, இதோட செல்கள்ஸ் வந்து வேகமாக ஆவியாகி நமக்கு கண்ணில் நீர் வர காரணமாகுது. அணைக்கட்டுகளில் இருந்து நீரின் அளவை அளக்க பயன்படும் அலகு கியூசக். அணைக்கட்டுகளில் இருந்து நீரின் அளவை அளக்க பயன்படும் அலகு கியூசக். அணைக்கட்டுலேருந்து திறகுறாங்கள நீர், அதை அளக்க பயன்படும் அலகு தான் வந்து கியூசக். கியூசக் அப்படின்னா கனாடி பை வினாடி, கனாடி பை வினாடி. இதே வந்து ஒரு டேம் இருக்குது, டேமில் இருக்கிற நீரை அளக்க பயன்படும் அலகு வந்து டிஎம்சி, டிஎம்சி பை ஃபீட் அப்படின்ற அலகால் அளப்பாங்க. ஒரு காலன் என்பது 3.785 லிட்டர். ஒரு காலன் என்பது 3.785 லிட்டர். உலக நீர் தினம் மார்ச் 22. உலக நீர் தினம் மார்ச் 22. மார்ச் 22ஆம் தேதி தான் உலக நீர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. திசை காட்டும் கருவிகளை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். திசை காட்டும் கருவிகளை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா காந்தத்தை கட்டி தொங்க விடுவாங்க. காந்தத்தை கட்டி தொங்க விட்டால் அது வந்து அதோட ஓய்வு நிலை வடக்கு தெற்கு திசையில் தான் இருக்கும். அதை வச்சு தான் இவங்க வந்து திசை காட்டும் கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.